பெரிய பார்ட்டி வந்திருக்கு. ஏய் நீ மூட் அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல். என்ன மூட் அப்செட்? ஐயர் மூட் நெல்லு கொண்டு வந்திருக்காரு. ஐயர் மூட் நெல்ல பாட்டி எங்கடா? இந்த இருக்காரு பண்ணாட, கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க, இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? பொட்டாம்பட்டி. பொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல் அரைக்க இந்த ஊருக்கு? எல்லா ஊரும் இல்லையும் கணக்கு கேக்குறேன், ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். நேரடி கொள்முதல் இருக்கும், தஞ்சாவூர் செக்ஷன் இதுல கொட்டோம்னா நெல் எலிவேட்டர் வழியா வாங்கி, சரி சரி, அது வந்து மண் கல் குப்பை இதெல்லாம் கழிச்சு, சரி, வெறும் நெல் மட்டும், சுத்தமான நெல் மட்டும் தொட்டிக்கு போவோம். இதுல கொட்டுறோம் முடி இருக்கு, மலர் மிஷின் மெக்கானிக்கல் சேக்கர், அதுல இந்த பொடி பொடி கட்டி மண் எல்லாமே புல்லு இது எல்லாமே ரிஜெக்ஷன் பண்ணிடும். சரி, அடுத்து வாங்கி மேல தொட்டிக்கு போயிடும். நீராவி மூலமா நெல் வேக வைக்கிறது, சுடுநில கொட்டி வேக வைக்கிறதுல இதுல இருந்து நீராவி வெளியேறி அதுல நெல் வேக வைக்கிறோம். வந்து களத்துக்கு கொண்டு வரோம். சரிங்க, களத்துக்கு கொண்டு வந்தோம்னா களத்துல வந்து 30% 40% காய வச்சு ட்ரையர்ல ஏற்றிடுவோம். ட்ரையர் மிஷின், இந்த மிஷின் பேர் ட்ரையர். ஓகே, இப்போ வந்து புதுசா மாடர்ன் இதுல காய வைக்கிறதுக்கு என்ன இதுல விட்டோம்னாக்கா நம்ம அந்த ஹீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி வந்து ரீயூஸ் போயிடும். சரிங்க, ஸ்டீம் வந்து இது உள்ளே இறங்கும் போது ஓடிட்டே இருக்கும்போது காற்று வெளியிலேருந்து காற்று உள்ளே இழுத்துட்டே இருக்கும். ஆமாம், அந்த ஹீட்டை வந்து உள்ளே இழுக்கும், அதுலேருந்து வர்ற தண்ணி வந்து திருப்பி ரிட்டர்ன் டேங்க்கே போயிடும். இல்லை ஆள் இருக்காங்க, 10-20 நம்மளை நம்பி பழப்பு நடத்து, நாங்கள் 10-20 குடும்பத்துக்கு வேலை கொடுத்தன்ற ஒரு இருக்கும். இது மிஷினரினாக்க ஆள் கம்மி தான். பட் காலைல வந்து நெல் இறக்கம்னா அதை அவிச்சு ஊற வச்சு காய வச்சு அரிசியாக்கிறதுக்கு காய வச்சு வச்சோம்னாக்கா அதை காய வச்சு வச்சு அதை 10 நாள் வச்சு ஓட்டணும். இன்றைக்கி நெல் வருது, இன்றைக்கி ஊற போடுற அப்படின்னாக்க இன்றைக்கி நைட்டை அவிச்சிடும், நாளைக்கு காஞ்சிடும், நாளானைக்கு காலையில் வந்து அரை ஓட்டிடுவோம். நான் நல்ல 3-4 பேக்கேஜிங் பண்ணி அனுப்பிடலாம், அனுப்பிடலாம், ரெடியாக பண்ணி அனுப்பிடலாம், பேக்கேஜ் பண்ணி சாப்பாட்டுக்கு அனுப்பிடலாம். ஆமாம், அது காஞ்சோடனே இங்கே ஸ்டோரேஜ் கொண்டு வந்துடும், இங்கே கொண்டு வந்துடும். எலிவேட்டரில் ஏற்றுவீங்களா? எலிவேட்டர் கன்வேயர் பெல்ட் வந்து கப்பு மாட்டிருக்கோம், அந்த கப்பு மூலியமாக அள்ளி மேலே வந்து பைப்பு லாக் அடிச்சுட்டோம்னா உள்ள நெல் வந்துடும். இதுக்கு எந்த அந்த மாதிரி நொய் மண் அது எல்லாமே இங்கே ஃபஸ்ட்டு தெளிச்சிருக்கோம், எல்லாமே எடுத்து வந்தேன் தனியாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், கல் எல்லாமே ஓகேண்ணா. ஓகே, இந்த மாதிரி இது இவ்வளோ பெரிய பொருட்கள்லாம் ஓகே, இது வந்து வாங்கி அடுத்த மிஷின் கொடுக்குது. இது வந்து செல்லர் உமி உரிக்கிறதுக்காக, உமி உரிக்கிறது. ஆ ஆமாம், நெல் இதெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை உமி, அது லேசாக தவிடோட அடுத்த மிஷின் கொடுவோம். அவங்களும் மாறிட்டாங்க, இப்போ அவங்க 4 மாதம் விலைய வச்சு அதை கொண்டு வந்து நம்ம இதை இப்போ இது பண்ணி விவசாயிகள் பாடுதான் ரொம்ப கஷ்டம். மழைக்கு வெயிலுக்கும் பார்த்து பாடுபட்டு கொண்டு வந்து இத்தனை பேர் செல்ல, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் பாடுபட்டால் தான் நம்ம வந்து சாப்பாட்டில் கை வைக்க முடியும்.